ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் இப்போது போத்தீஸ் போகலான்னு கிளம்பியிருக்கோம். சின்னதாக ஒரு ஷாப்பிங். என்னோடய ஹேஷன் எப்படி சொல்லுங்க? ஆமாம், எங்கள் அக்கா பொண்ணு போட்டுட்டா. ஹாய், இங்கே நல்ல பூ மல்லிகைப்பூ கிடச்சிது பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லோரும் தலையில் அழகாக வச்சுக்கிட்டோம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். சரிம்மா, சரிம்மா, இவங்க தான் எங்கள் பெரியம்மா. ட்வின்ஸ் பேபி அவங்க ரெண்டு பேரும். ட்வின்ஸ் இவங்க. இவங்களுக்கு அட்வான்ஸாக நாளைக்கு பர்த்டே. ஆமாம், நாளைக்கு பர்த்டே, அதனால ஷாப்பிங் பண்ண போகிறோம். பர்த்டே ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரும். இவதான் அக்காவுடைய பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி போலாமா, நம்ம அங்கே போயிட்டு. நான் பாண்டிச்சேரியில் போச்சீஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன், பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, அங்கே தான் ஒரு ஷாப்பிங், அவ்வளோதான். ஆ, சென்னை சில்க்ஸ் போச்சீஸ் இல்லை, சென்னை சில்க்ஸ் தான். சரி பார்ப்போம். என்ன ரெண்டு பேரும் மடியில் மடியில் உட்காந்தாச்சா? ஜாலியாக இருக்கா? குட்டி வண்டியில நித்யா, குட்டி வண்டியில ஜாலியா இருக்கா? எல்லாம் அடிச்சு அடிச்சு போயிருக்கோம், அடிச்சு பிடிச்சி ஷாப்பிங் போறோம். நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கிறதுனால தெரியல ஒன்றும். ஈவினிங் டிராஃபிக் நிறைய இருக்கு. பைக்கில் அதை போகிறாங்கடா, அதை போகிறாங்க. யூட்டேனா? ஆ, அப்போ லேட்டாக அவங்கள மூவ் பண்ணிகிட்டே சொல்லு, வண்டி அப்படியே போகலாம். மெதுவோட போயிடு. வழி காட்டாமல் போயிட்டே இருந்தேன். பார்த்து போங்க. வண்டியில் இடம் பத்தலன்னு நாங்கள் பெரிய ஆளெல்லாம் மட்டும் வண்டியில், மற்றெல்லாம் கார் அதாவது பைக்கில் போகிறாங்க. பெரிய கோவில் ஒன்று இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா இருக்கா? வரும்போது வரலாமா? நாங்கள் இறங்கிக்கிறோம்டா. ஆஹா, உள்ளே போயிட்டே இருக்குமா? அது கார் பார்க்கிங் தனியா? ஏண்டா பார்க்கிங் வரைக்கும் எங்களை வச்சுட்டு போகிறேன். இங்கே பார்க்கிங்லே வந்தாச்சு, இங்கேருந்து லிஃப்ட் போகும் போல, அதனால நாங்கள் இங்கே வந்துட்டு அப்படியே மேலே ஏறிக்கலாம். கடைக்குள் செல்லும் வழி, கடைக்குள் செல்லும் வழி. எல்லாரும் நீ போன்னு விசில் நான் வாவான்னு விசில்வேன். அப்பா மெதுவா மெதுவா. எட்டு மணிக்கு வாங்க, பரவாயில்ல. பத்து மணியா?
இந்த போட்டிருக்கல பிளாசோ பேண்ட்னு ஜீன்ஸ் கிளத்மே தான் அது. இதுதான் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கு. நம்ம மேல டாப்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆமா அழகா இருக்கு, நல்லா கெடு. திரும்பமா சென்னை சில்க்ஸ் போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். விலைகள்லாம் பரவாயில்ல, அது மாதிரி பிராண்டடாகவும் இருக்குது, நல்லா இருந்தது. அதனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கியாச்சு. நம்ம நித்திஸ்டிக்கு வந்து பேண்ட்டு வாங்கினது. ஹாய், அங்கேயே ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு, கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி தச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. அவளுக்கு அந்த லெகின்ஸ் போட்டாலும் சரியில்லை, பிளாசோ போட்டாலும் சரியில்லை, சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடுது. அதனால் சரி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போக வரும்போது அது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரே ஒரு அவளுக்கு ஜீன்ஸ் மட்டும் ஒன்னேனு தான் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு டாப்பு. என்ன ரேட் அது? குவாலிட்டி நல்லா இருக்குது, துணி வந்து நல்லா சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அதனால் அது ஒன்று. அதே கோவிலுக்கு போகிறோம் குலதெய்வங்களுக்கு, அதனால் அங்கே போய் குளத்தில் குளிச்சுட்டு புதுசு போடணும் அப்படிங்கிறதுனால. நான் வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அம்மா வீட்டுக்கு வரும்போது, சரி அதனால் புதுசு வாங்கிட்டா போட்டுக்கலாமே அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் ஷாலும் எவ்வளோ அது? 495 காட்டனில் உள்ளது, அதனால் அதில் ஒரு மூணு செட்டு வாங்கியாச்சு. மல்டி கலர் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ப்ளூ, பிளாக்கு, ரெட்டு எல்லாம் ஒரே ரேட்டு தான் இல்லை. சாப்பிடுமா சக்தி, சாப்பிடு. அவளுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட், பிளாசோ மாடல் இது, நல்லாயிருக்கு, ஸ்ட்ரெச்சபிள் தான், அதனால் அவ்வளோவா டைட்டாக இருக்காது, நல்லாயிருக்கு, காத்தோட்டமாக இருக்கும். 995 கரெக்டாக சொல்லிட்டேனா? ஏன்னா இதை வச்சு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் சார் ரேட். இவளுக்கு வந்து டார்க்கு, நித்யாவுக்கு வந்து லைட் கலர். ஓகே வேற அக்கா பொண்ணுக்கு வாங்கினது. பில்லெல்லாம் எடுத்து வைமா, ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சேஞ்ச் பண்ணுறதுன்னா வச்சுக்கணும். அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேருக்கும் பர்த்டே, அதனால் ஐயோ அவங்க ரெண்டு பேரும் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் காலேஜ் போட்டு போகிறதுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. போட்டு கட்டு. என்ன ரேட் அது? 395 கட்டு, கிளாத்து கட்டு. இந்த சாஃப்டாக தான் இருக்குது. சரி சாப்பிடுமா சக்தி, சாப்பிட்டு. காலேஜ் போட்டு போகிறதுக்கு வேணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தங்கம். இது அந்த ட்வின்ஸில் ஒரு பிள்ளைக்கு,
இன்னொரு பிள்ளைக்கு இன்னொன்று. ம், நல்லா இருக்கு, ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இது காலர் நெக் வச்சதுல, கிளாத்தும் நல்லா இருக்கு, ரேட்டும் பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருக்கு. அந்த பையில பெரிய பொண்ணுக்கு பெருசு, நிறைய அந்த ரெகுலர் வியர் போட்டுறதுக்காக குர்த்தி பிளாசோ பேண்ட்டும் ஷாலுமாக வாங்கியாச்சு. ஆ, செட்லேயே இருக்குது. ஆமாம், மேட்சிங் மேட்சிங்காக வாங்கியாச்சு. ரேட்டும் நல்லா இருந்தது. என்ன ரேட் பாருமா, 3-ஆ 4-ஆ? 395. அதான் ஒவ்வொன்றும் கொஞ்சம் 100 ரூபா அப்படி முன்ன பின்ன இருக்குது, நல்லா இருக்கு. எப்பவுமே சென்னை சில்க்ஸ் போட்டால் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே காற்றுக்கு தகுந்த மாதிரி தான் துணி கிடைக்கும். மேட்சிங்காக மேட்சிங்காக எடுத்தாச்சு. நைட்டி போடுறதுக்கு பதில் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் அதை வாங்கியாச்சு. இவ்வளோ தான் நாங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சுது எங்களுடைய பாண்டிச்சேரி சென்னை சில்க்ஸ் ஷாப்பிங் இதோட முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்து நாளைக்கு தான் அங்கே ஊருக்கு கிளம்பணும். அதுக்கப்புறமா குலதெய்வம் கோயில் போயிட்டு நேராக கன்னியாகுமரியை நோக்கி போகணும். அதுக்கான இங்கே அதுக்குள்ளே இங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாண்டிச்சேரியில். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நாங்கள் கடையெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோம், நல்ல மழை பிடிச்சிருச்சு. அப்பாடான்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு, வெளியிலே எங்கேயும் நினையாமல. சூப்பர், இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.